முதலமைச்சர்கிட்டயே வந்து பரிசு பெற்றிருக்கிறார் சிறந்த பேச்சுக்கு அப்படின்னு பேசியே சாதிக்கும் சகலகலா மாணவின்னு பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க பத்திரிகைகள்ல அந்த பிள்ளைய சாகடிச்சிட்டீங்களடா அவளுடைய எத்தனை பிள்ளைங்களை சாகடிக்க போறீங்கன்னு தெரியல புதிய கல்விக் கொள்கையா புதிய காவிக் கொள்கையா புதிய கல்விக் கொள்கையா புதிய கல்வி கொலையா இதுக்கு ஏதா பதில் இருக்கா உங்களுக்கு கொரோனா டைம்னு சொல்லிட்டீங்க பள்ளி கூட திறக்கல விட வேண்டியதானே உயிருக்கு முக்கியமா பிள்ளைகளுடைய அறிவுக்கு முக்கியமா அப்படினு பார்த்தா பிள்ளைங்க பள்ளி கூட போறத விட வீட்ல அறிவா தான் இருக்காங்க அது வேற விஷயம் பள்ளி கூடத்துல இருக்கத விட மகிழ்ச்சியா தான் இருக்காங்க அது வேற விஷயம் ஆனால் ஆன்லைன் கிளாஸ் ஃபீஸ் வாங்கணும்ங்கற ஒரே காரணத்துக்காக ஆன்லைன் கிளாஸ்ன்ற பேர்ல டார்ச்சர் பண்ணி இங்க பிள்ளைங்க கிட்ட போன் இருக்கா குடிசை வீடுகள் வரைக்கும் போன் போயிருச்சா டேட்டா கார்டு போயிருச்சா அந்த எந்த தகவலும் உங்களுக்கு கிடையாது அதுக்கான எந்த பொருளாதார திட்டமும் உங்களுக்கு கிடையாது ஆனால் நாங்க ஆன்லைன் கிளாஸ் நடத்துவோம் நடத்தி இன்னைக்கு அஞ்சாவது மரணம் சுபிக்ஷா சுபிக்ஷானா என்ன பேர் தெரியுமா எல்லா சகல வளங்களோடு நிம்மதியா மகிழ்ச்சியா இருக்கறவன் அர்த்தம் அந்த சுபிக்ஷாவுக்கு கல்வியையே கொண்டு போய் சேர்க்க முடியாம கடைசில வந்து இன்னைக்கு சாகடிச்சு போட்டுக்கிறீங்க இல்ல சுபிக்ஷா ஐந்தாவது ஆன்லைன் கிளாஸ் மரணம் ஆண்டிப்பட்டியில ரெண்டு மரணம் விழுப்புரத்துல மரணம் இப்ப வந்து இங்க என்ன ஊருது சுபிக்ஷாவுடைய மரணம் சிவகங்கை வேலாச்சியாரோட மண்ணில என் பெண் பிள்ளைகளுக்கு வந்து மரணத்தை தான் இந்த கல்வி கொடுக்கும்னா அந்த அந்த கல்வி கொள்கை வந்து மரணம் அடையட்டும் சொல்றது தவிர இங்க என்ன வழி இருக்குன்னு தெரியல உருவாக்கோ இவ்வளவு கத்தி கேட்டுகிட்டிருக்கமே பாடா பட்டிகிட்டிருக்கமே ஆர்ப்பாட்டம்னு போனா கைது நேத்து ஆர்ப்பாட்டத்துல ஏழு பேர் மேல வழக்கு என்ன செய்வீங்க நீங்க நீட்டை நீக்க சொன்னி வந்து கேட்டோம்னா நீங்க வழக்க நீட்டுறீங்க எப்படி நாங்க போராடிச்சுக்கிறது இப்ப அதுக்கு எப்படி சாவ தடுக்கிறது எப்படி தடுக்கிறதுன்னு ஊடகங்கள்கிட்ட போய் கேட்டா அது ஊடகங்கள் யாரும் வெளியிடுறதே கிடையாது நாங்க இழவுக்கு மட்டும்தான் மேடம் வருவோம் மத்தபடி அதுக்கு முன்னாடி காப்பாத்துறதுக்கெல்லாம் நாங்க வரமாட்டோம் மேடம்ங்கிறாங்க என்ன சுபிக்ஷாவினுடைய மரணத்திற்கு என்ன நியாயம் இருக்கிறது இதற்கு மேல் எப்படி போராடுறது எப்படி இந்த பிள்ளைகளிடத்துல விழிப்புணர்வு செய்ய வைக்கிறதுன்னு தெரியல புரட்சியாளர்களின் வரலாற்றை கல்வி என்ற பெயரில் கொண்டு போய் சேர்த்திருந்தா தானே எங்க பிள்ளைங்க தைரியத்தோட தன்னம்பிக்கையோட வாழ்வாங்க வேல்நாச்சியாரோட வரலாற்றை குறைந்தபட்சம் குயிலியோட வரலாற்றை உடையாளின் வரலாற்றை கத்துக் கொடுத்திருந்தீங்கன்னா எழுச்சியோடும் தைரியத்தோடும் போராட்ட களத்துக்கு வந்திருப்பாங்களா செத்து போன முடிவெடுத்திருப்பாங்களா எதையுமே இந்த கல்வி செய்யல இந்த கல்விக் கொள்கை நாசமாய் போகட்டும் இதை பார்த்து ஊமையாக இருக்கிற கல்வியாளர்கள் ஒட்டுமொத்த தலைமுறையோடு நல்லா வாழுங்க புரட்சி உங்ககிட்ட